வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். முட்கம்பி வேலியினுள்ளே தன்னந்தனியே பாலடைந்திருக்கின்ற இந்த வீடுகளை வைத்த கண் வாங்காமல் நாம் பார்ப்பது ஏனோ? இப்படி பார்த்தபடி நாம் பயணிப்பது எங்கோ? இந்த முட்கம்பி வேலிகள் எப்போது அகற்றப்படும்? இந்த பச்சைகள் வட்டி இங்கே இருக்கின்ற வீடுகளை தமது வீடுகள் என்று சொல்ல மக்கள் எப்போது வருவார்கள் என்று எண்ணியபடி இவ்வாறான முட்கம்பி வேலியினுள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு இடத்தை தேடியே நாமும் ஓடுகின்றோம். 1990 காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக யாழ்ப்பாணத்திலும் ஒவ்வொரு இடங்களில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். அதனை அடுத்து மக்கள் இந்த இடங்களை விட்டு செல்ல இந்த இடங்கள் முழுவதும் இராணுவத்தினரது உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இவ்வாறு யுத்தமெல்லாம் இப்பொழுது முடிவடைந்த நிலையிலும் இப்பொழுதும் இராணுவத்தினரது உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் பல இடங்கள் இருக்கின்றன. அவ்வாறு இருந்து அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக உங்களை அழைத்து கொண்டு செல்லப் போகின்றோம். இலங்கை யாழ் மாவட்டம் காங்கேசந்துறையில் இருக்கின்ற மாம்பிரா என்ற இந்த கிராமம் அண்மை காலத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, விடுவிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக இந்த இடத்தின் இந்த கிராமத்தின் உள்ளே உங்களை அழைத்து கொண்டு செல்ல போகின்றோம். வாருங்கள் நேயர்களே, கிராமத்தின் உள்ளே செல்லலாம். இத்தனை வருடம் இராணுவ சிறைக்குள் சிக்கி தவித்த இந்த மண்ணும் இந்த மண்ணை விட்டு ஊரூராய்த்திருந்த மக்களும் அப்படி என்னதான் தவறு செய்தனர்? ஏன்தான் இவர்களுக்கு இப்படியொரு நிலையோ? என்ன பாவமோ? யார் செய்த சாபமோ? யுத்தம் துரத்த ஊரூராய் ஓடிக்களைத்து தம் சொந்த மண் வந்த இந்த ஐயாவின் மனது என்ன சொல்கிறது? தன் மனம் திறந்து வாய்வழியாய் இவர் அப்படி என்னதான் கூறப்போகிறார்? கேட்டுவிடலாமே. அண்மையில் விடுவிக்கப்பட்ட இந்த மாம்பிராய் கிராமத்திலே, இங்கே பாருங்கள், எனக்கு பின்புறமாக இவ்வளவு பெரிய வீட்டினை அந்த கால பகுதியிலே கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இதை விட்டு சென்றிருக்கின்றார்களே, இவர்களுக்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும்! சரி, இப்பொழுது இவர்களுடைய சொந்த இடம் இந்த இடம் விடுவிக்கப்பட்டு இவர்கள் இங்கே வந்துவிட்டார். சரி, இந்த ஐயாவிடம் நாங்கள் இப்பொழுது இதனை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட வீட்டுனா நீங்க விட்டு போயிருக்கீங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல அந்த காலத்திலேயே விட்டு போயிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்க. இந்த உங்களோட வீடு இப்ப இருக்கிற நிலையை பாக்கேக்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இருக்கிற மனநிலை என்னென்றால், நாங்கள் அதை கட்டி குடிபூறாமலுக்கு ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில இந்த வீட்டை விட்டு நாங்கள் போயிருக்கிறோம். அது இவ்வளவு முதலே நாங்கள் செலவழித்து இந்த வீட்டை கட்டி இருக்கிறோமோ அவ்வளவும் விளக்கப்பட்ட ஒன்றாக இப்போ நாங்கள் பார்க்குறோம். புத்தம் புதிய வீட்டினை கட்டிவிட்டு நினைத்தபடி வாழாமல் அப்படியே சென்றிருக்கிறோம். இப்போ எங்களை பார்க்குற பொழுது இதை நாங்கள் எப்படி ஈடு செய்கிறது, எப்படி இதை ஈடு செய்ய முடியுமென்றால் தான் இப்போ எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய மனநிலையிலேயும் நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய கிணறு, இந்த வீட்டினுடைய கிணறு தூந்த நிலையில் இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள், அதை பற்றி கூறுங்களேன். எங்களுடைய கிணத்தை பொறுத்தவரையில் தள்ளி கண்டத்தை விட 6 அடி உயரத்துக்கு மேலே மண்ணால் மூடப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பாவனையான கிணறு, அதாவது கடற்கரை அண்டிய பிரதேசத்தில் குடிநீர் வசதிக்காக தோண்டப்பட்ட கிணறு. இது பாவனையில் உள்ள கிணறு, தண்ணி குடி தண்ணீர் பாவனைக்குள்ள கிணறாக இருந்தது. இப்பொழுது தண்ணி மட்டத்தை விட 6 அடிக்கு மேலே மண் கண்டமாக மூடப்பட்டு இருக்கிறது. தண்ணீரால் நிறைந்திருக்க வேண்டிய கிணறு மண்ணால் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறது. இது அதை துப்புரவு செய்வதற்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்படியாக நாங்கள் பல விஷயங்கள் இதுவரை நாங்கள் இப்போ இந்த கிராமத்தை இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியில் சீர்திருத்தி கொண்டு போகிற பொழுது எங்களுக்கு இவ்வளவோ, அதாவது வீடு கட்டி செலவழிச்ச பணத்தை விட இப்போ அளவுக்கு மிஞ்சினமான செலவுகள் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வீட்டினை கட்டிய செலவை விட இப்பொழுது இதை திருத்துவதற்கு ஏற்படுகின்ற செலவு அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிறது. நாங்கள் என்னால் இப்பொழுது காணியாகத்தான் பார்க்குறோமே தவிர வேறு ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு இந்த வீட்டில் இங்கே வளவில் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களோட பணத்தையும் எங்களோட வேர்வையையும் சிந்தி கொண்டே இருக்கிறோம். இந்த வீட்டினை உருவாக்குறதுக்காக திருப்பியும் உழைச்சி கொண்டிருக்கிறீங்க நீங்கள்? திருப்பியும் உழைக்கிறோம். எங்களோட காலம் முடிகிற வரையில் கூட இதை நாங்கள் ஈடு செய்து முடிப்போமோன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த வளவை துப்புரவாக்கி இந்த நிலையில் கொண்டு வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்க்குற பொழுது இந்த உறவுகளை பாருங்கள், இவ்வளவு உறவு, இந்த வளவுக்குள்ளே வெட்டப்பட்ட உறவு.
இந்த விறகு அவ்வளவும் இந்த ஒன்று இந்த வளவின் உள்ளே இருந்த இப்பிலிப்பில் மரங்கள் இப்பிலிப்பில் மரங்கள். அப்போ இதை பார்க்குற பொழுது இந்த அளவில் நாங்கள் இவ்வளவு எங்கள்கிட்ட வேர்வையாக சிந்திருப்ப பண்ணது உங்களுக்கு ஓரளவு பார்க்க தெரியுது. நிச்சயமாக இவ்வளவு தேயம் அழிக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும், எவ்வளவு சிலவழிஞ்சிருக்கும், உங்களோட மனித வலு எவ்வளவு பயன்பட்டிருக்கும். நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். சரி ஐயா, இவ்வளவு காலமும் இந்த இடம் இராணுவத்தினரது உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் தான் இருந்தது. இந்த இடம் முழுவதும் இராணுவம் தான் இருந்திருப்பார்கள். இப்பொழுது இராணுவம் இந்த இடத்தினை உங்களுக்கு விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் இங்கே இந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற போது என்ன பொருட்களை விட்டு சென்றார்கள்? இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட என்ன பொருட்கள் இந்த கிராமத்தில் இருந்தன, அதனை பற்றி கூறுங்க. நாங்கள் இங்கே திரும்பி வர்ற பொழுது இங்கே பார்க்குற பொழுது இந்த வளவை எங்கள் நான் நின்று பேசுகின்ற இந்த வளவை பார்க்குற பொழுது பார்க்க முடியாத ஒரு ஒரு கட்டத்தில் இருந்தது. அதாவது அவர்கள் பாவித்த இந்த வீட்டில் தான் அவர்கள் குடியிருந்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. இருந்தாலும் அவர்கள் பாவித்த உடும்பு அவை அவர்களுடைய சப்பாத்து அப்படியான அவையுடைய உடைமைகள் என்று தான் சொல்ல வேண்டும். அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டு அங்கே இங்கே பொலித்தீன் பேக் ஷொப்பிங் பேக் நிறைய இவ்வளவும் நாங்கள் தோண்டி எடுத்து இதென்ன நாங்கள் இவ்வளவோ எரிச்சு போட்டோம். இந்த முள்ளு கம்பியை பொறுத்தவரையில் உடங்க பாருங்க, முள்ளு கம்பியில் இவ்வளவு ஒரு பலவுக்குள்ளே கலந்து எடுத்துருக்கிறோம். இதெல்லாம் இப்போ நாங்கள் இதை என்ன செய்கிறது, எப்படி இதை கொண்டு அப்புறப்படுத்துறதுன்றது எங்களுக்கு தெரியாது. இராணுவத்தினர் பயன்படுத்திய முட்கம்பிகள், அதை விட அவர்களுடைய உடைகள், பாதணிகள், இதனை தவிர வேறு என்ன பொருட்கள் இருந்தன? மிதிவடி ஒன்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கிருந்து பெறப்பட்டது? அது அந்த கிணத்துல இருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். எடுத்து அதுக்கு உரிய வீட்டு அதை ஒப்படைச்சிருக்கிறோம். அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். மற்றதாக வேறு மூன்றாவது அளவுக்குள்ள ஒரு செல் ஒன்று வெடிக்காத நிலையில் கண்டெடுக்கப்பட்டது, அதையும் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். இவையெல்லாம் மிகவும் ஆபத்தான பொருட்கள் இல்லை? ஆபத்தான பொருட்கள் தான். இருந்தாலும் அது வெடிக்காததும் ஏதோ எங்கள் இந்த நற்காலங்களோ என்ன தெரியாது, நாங்கள் இந்த இதை செய்கிற பொழுது அது எங்கள்ட்ட கண்ணில் பட்டிருக்க எடுத்திருக்கிறோம். சரி, உங்களுடைய இந்த வீட்டிலே இராணுவத்தினர் தங்கியிருந்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவர்கள் தங்களுடைய காவலரங்களை இங்கே அமைக்கவில்லை, அதை பற்றி கூறும். காவலரங்கள் இங்கே மூன்று நாலு காவலங்கள் பங்கரவள் பட்டு இந்த அருகால் மூடப்பட்டிருக்கிறது. அங்கால பின்னுக்கு அங்கால் ஒன்று இருக்கிறது, அங்கால இருந்தது, இப்படி இதை சுற்றி நிறைய காவலரங்கள் அதான் பங்கர்கள் இருந்திருக்கு. நாங்கள் பார்க்குற போது நிறைய இப்போ அது மூடுபட்டு போச்சு. நாங்கள் எல்லாம் அள்ளிக்கொண்டே எல்லாம் போட்டு அப்படி தான் அது மூடுபட்டுருக்கு. நிறைய ஒரு அஞ்சடி ஆழத்துக்கு அந்த கிடங்காக இருந்தது அதில். சரி, இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகள் ஐயா. நன்றிகள். திரும்பி வந்து விட்டோம், எம் வீட்டை கண்டுவிட்டோம், இருந்தும் என்ன பயன், பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடுமென்பார்களே. எங்கள் வாழ்விலும் அதுதான் நடக்கிறது. பல கஷ்டங்களை கடந்து வலிகளை மறைத்து கவலைகளை சுமந்து வந்த எமக்கு மீண்டும் அதே நிலைதான். வீடு வீடாகவும் இல்லை, கிராமம் கிராமமாகவும் இல்லை, இடிந்த வீடு, மூடப்பட்ட கிணறு, காடாய் மாறிய கிராமம், இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு நாம் என்னதான் பாவம் செய்தோம். எங்களுடன் இப்பொழுது உரையாடிய அந்த ஐயா குறிப்பிட்ட அந்த இராணுவத்தினருடைய காவலரன் இருந்த பகுதியினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பாருங்கள், சிதைவடைந்த நிலையில் இந்த காவலரன் இருக்கின்றது. இப்பொழுது சிதைவடைந்து விட்டது, இருந்தாலும் இங்கே பாருங்கள், மண் மூடைகளினை அடுக்கி இந்த இடத்திலே இராணுவத்தினர் எவ்வாறு காவலரன் அமைத்திருக்கின்றார்கள் என்று. இப்படியான பல காவலரன்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற வீடுகளை சூழவும் இருந்திருக்கின்றன. அந்த எங்களுடன் உரையாடிய அந்த ஐயா குறிப்பிட்டார், அவருடைய வீட்டிற்கு முன்புறமாகவும் இப்படியான ஒரு காவலரன் இருந்திருக்கின்றது. அதனையும் அவர்கள் இங்கே வந்ததன் பிற்பாடுதான் அகற்றி இருக்கின்றார்கள் என்று. இராணுவத்தினர் தங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியினுள் ஏன் இப்படியான காவலரன்களை அமைப்பார்கள் என்றால், திடீரென விடுதலை புலிகள் தங்களுடைய இடத்திலே இந்த இடத்திலே ஊடுருவிட்டால், விடுதலை புலிகள் சுடுகின்ற போது அந்த துப்பாக்கி சூடு அவர்கள் மீது படாமல் இருப்பதற்காகத்தான் உயரமாக மண் மூடைகளை அடுக்கி இப்படியான காவலரன்களை அமைத்து விடுவார்கள். அதனுள்ளே எப்பொழுதும் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினர் துப்பாக்கியுடன் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். அப்படியான இடம் இப்பொழுது யாரும் இல்லாதிருக்கின்றது. இந்த இடத்திலே இராணுவத்தினர் நின்ற இந்த இடத்திலே இப்பொழுது நான் தான் நின்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். முட்கம்பி வேலிகள் அகற்றப்பட்டன. இராணுவத்தினர் வெளியேறினர். மக்கள் உள்ளே நுழைந்தனர். இராணுவத்தினரின் பாதணிப்பட்ட இடங்களில் மக்களது காலடிபட்டு விட்டது. இனியெல்லாம் மாறும். உடைந்த வீடுகள் மீண்டும் கட்டப்படும். அழிந்த கிராமம் திரும்ப உயிர் பெறும். மக்களின் கலைந்த கனவுகள் மீண்டும் நிஜமாகும். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை என்பார்களே. அது உண்மையெனில் சொல்லனா துன்பம் அனுபவித்த இந்த மக்களது வாழ்க்கை இனி
இனியேனும் மகிழ்ச்சியாய் மலரட்டும். இங்கே பாருங்கள், கரையான் புற்று இருக்கின்றது. இந்த கரையான் புற்று கரையான் தனக்காக கட்டினாலும் இந்த புற்றினுள்ளே பாம்புகள் தான் அதிகளவில் வசிக்கும். அதுபோலத்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற வீடுகளும் மக்கள் தாங்கள் வாழ்வதற்காகத்தான் கட்டினார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்ததை விட இந்த வீடுகளிலே இராணுவத்தினர் இருந்ததுதான் அதிகம். இப்பொழுதுதான் இவர்களுடைய இந்த இடம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், மக்கள் தாங்கள் வசிப்பதற்காக கட்டிய இந்த வீட்டிலே கரையான்கள் புற்றுகளை அமைத்திருக்கின்றன. சரி, இந்த இடத்திலிருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து.